வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் இன்னைக்கு விஓடி ஓட்டி நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டா அமேசான் பிரைம்ல வெளிவந்து சக்க போடு போட்டுட்டு இருக்கிற ஒரு மேஜிக்கல் ஃபேண்டசி டிவி சீரீஸ் இதோட பேரு வீல் ஆஃப் டைம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த புத்தம் போது சீரியஸோட மொதல் எபிசோடு தான் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக் ஸ்டோரி ஒன்று சொல்றாங்க பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தீய சக்திகள் உலகத்தை ஆள வர்றப்போ அதை அழிக்கக்கூடிய சக்தி உள்ள ஒருத்தர் இருந்திருக்கான் அவனை டிராகன் சொல்லியிருக்காங்க ஆனா என்ன இளவு ஆச்சோ தெரியல அவன் தீய சக்தியை ஒழிக்காம ஃபெயில் ஆகி செத்து போயிட்டான் அதனால உலகத்தை தீய சக்தியில இருந்து காப்பாத்துறதுக்காக ஐஸ் சடாய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரகசிய கூட்டத்தை சேர்ந்த பெண்கள் முன் வந்து இந்த உலகத்தை காப்பாத்திருக்காங்க அந்த ரகசிய கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் பலாயிரம் வருஷமா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இப்போ அந்த டிராகன்னு சொல்லப்படுறவன் மறுபடி பிறந்துட்டதா சொல்றாங்க ஆனா அவன் ஆம்பளையா பிறந்திருக்கானா பொம்பளையா பிறந்திருக்கானா தெரியல ஆனா அவனை தீய சக்திகள் முடி நம்ம கண்டுபிடிச்சாகணும் சொல்லிட்டு இந்த ஐஸ் அடாய் கூட்டத்தை சேர்ந்த முறைங்கிற இந்த லேடியும் கூட அசிஸ்டண்டா ஒரு சைனீஸ் தாடியும் கிளம்புறாங்க அடுத்த சீன்ல ஒரு ரெண்டு பேர் தளதறிக்க ஓடிட்டு இருக்காங்க மலைப்பாதையில பின்னாடியே ஒரு நாலஞ்சு குதிரைகள்ல ஒரு பெண்கள் கூட்டம் இவங்களை துரத்திட்டு வருது அதுல ஒருத்தி நில்லுங்கள அப்படின்னு சொல்லிட்டு எய்தாப்ல இருக்கிற மலையை பார்த்து கத்துறா உடனே அந்த மலை குன்று உடஞ்சு விழுந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம அடைச்சிருது பாறைகள் உருண்டு ஓடுனதுல இவங்க காயப்பட்டு கீழே வந்துடுறாங்க அதுல ஒருத்தன் இன்னொருத்தன் ஒன்னால அவங்களை எடுத்து சண்டை போட முடியும் அதை யூஸ் பண்ணி

வந்திருக்கான் அப்படின்னு நம்ம சைனீஸ் குடியும் சொல்றான் ஆனா அதை ஏத்துக்காத முறைன்னு இவன் அந்த ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ரெட்ட ஆறு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க இங்கிலீஷ்ல டூ ரிவர்னு சொல்லப்படுற இந்த இடத்தை காமிக்காங்க மலைகளுக்கு நடுவுல ஒரு பெண்கள் கூட்டம் போயிட்டு இருக்கு அந்த கூட்டத்துல எக்வேன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பொண்ணு சேத வரா போல இருக்க இவங்களோட கலாச்சாரப்படி அவளுக்கு சட பண்ணி உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போதும் ஸ்ட்ராங்காது அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு அவளை பிடிச்சி ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதல்ல தத்தளிக்கிறான் ஆனா கொஞ்சம் தூரத்துல போக்குக்கு அவள் உடம்பையும் மனசையும் விட காயப்படாமல் கரை வந்து சேர்ந்துடுறான் அதே மலைப்பகுதியோட இன்னொரு சைடில் ஒரு அப்பனும் மவனும் வண்டி நிறையா கம்பளி ஏற்றிட்டு வந்துட்டு இந்த பையன் பேர் தான் ரேண்டு இவனும் அந்த எக்வின் பண்ணும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு தாப்பனமானும் ஊருக்கு வெளியே போய் கம்பளி ஏற்றிக்கிட்டு அந்த டூ ரிவருங்கிற அழகான ஊருக்குள்ளே வராங்க நேரம் ஊருக்கு நடுவில் இருக்கிற பாருக்குள்ளே போய் ஆளாளுக்கு ஒரு சைடில் உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க அங்கே நம்ம ஹீரோ ரேண்டோட ஃப்ரெண்டு சூதாடி மேட்டு தடியன் பெருன்னு எல்லாருமே உட்காந்துருக்காங்க அவன் ஃப்ரெண்டு மேட்டு சூதாடி சூதாடி இருக்கிற காசை ஃபுல்லாக இழந்துட்டான் அங்கே டேனியான்னு ஒரு பொண்ணு இருக்கா அவள் கையில் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது அதை பார்த்த உடனே மேட்டு அவட்ட போய் பேச்சு கொடுக்கான் எல்லாருமே இங்கே கூத்தடிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்குள்ள எக்வின் வாரா அவள் வந்த உடனே எல்லாருமே அவளை கை தட்டி வரவேற்கிறாங்க ஆனால் அன்னைக்கு ஃபுல்லாக எக்வின் ரேண்டை பார்க்குறாலே தவிர இவன்ட்ட வந்து பேச மாட்டேங்க அப்படியே பாதக்குள்ள தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சே நைட் ஆயிடுது இழுட்டுனதுக்கு அப்புறம் வித்தியாசமா ஒரு ஆளு கருப்பை அங்கி போட்டு அந்த இடத்துக்குள்ள வாதான் தலையில போட்டிருக்க கூடை கலத்துனா அது நம்ம சைனா குடிமி அவங்க கூட முறையனும் அங்கே வந்திருக்காங்க அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட முறைனு அவங்களோட மோதலத்தை காமிச்சு எங்களுக்கு இன்னைக்கு நைட் இங்கே தங்குறதுக்கு ஒரு ரூம் மட்டும் தான் வேணும் அப்படின்னு கேட்கவும் உங்களுக்காக எது வேணாலும் பண்ணலாம் தலைவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டி போய் ஒரு ரூம்ல விட்டுறாங்க அந்த மோதலத்தை பார்க்கவும் அந்த கூட்டத்தில் உள்ள எல்லாருமே அலண்டுறாங்க ஏன்னா ஐஸ் அடாய்ங்கிற அந்த ரகசிய குரூப்பை சேர்ந்த பெண்கள் மட்டும்தான் அந்த மோதலத்தை போடுவாங்க முறைனு மாடிக்கு போதைக்கு முன்னாடி அங்கே இருக்கிற இலவட்ட பயலக பொண்ணுகள் ஒரு பார்வை பார்க்கலாம் அப்போ நம்ம பயலக வந்த நினைவு தடியம் பெருண்ட லைலா எங்களை அவன் அனேமா அங்கே பற்றலை வேலை பார்த்துட்டு இருப்பா இரும்புகளில் தனியாக வேலை பார்க்குறது வேற கஷ்டம் நீயும் ஹெல்ப்புக்கு கூட போன அனுப்பி விட்டுருதா அங்க போய் பார்த்தா பற்றல லைலான ஒரு பொண்ணு தனியா வேலை பார்த்துட்டு இருக்கா நம்ம பைய போன உடனே ஆள் இல்லைன்னு கட்டிபிடிச்சிருந்தான் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் லவ்வர் அதே நைட்டு நம்ம சூதாடி மேட்டு வெளியே வரா அங்க அவங்க அம்மா சரக்கு போட்டு போதையில சோகத்துல நின்றுட்டு இருக்கா என்னன்னு பார்த்தா இவங்க ஐயா ஒரு பொம்பளை கூத்தாடி அப்ப தான் இப்படி இருக்காங்கன்னா நீ இப்படியாம இருப்ப வீட்டுல தங்கச்சி தனியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கைத்தாங்களா வீட்டுல கொண்டு போய் போடுறான் இங்க ஹோட்டல்ல ஊர் மக்கள் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க மிச்சர் நாலஞ்சு பேர் மட்டும் அங்க இருக்கிற இடத்த கிளீன் பண்ணிக்கிட்டு ஐஸ் அடையில இருந்து ஒரு பொம்பளை ஏன் இங்க வந்திருக்காங்கன்னு தெரியல என்ன எலவோ சீக்கிரம் அவங்க இடத்தை விட்டு போனாதான் நமக்கு நிம்மதியின்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப அந்த ஹோட்டல் ஓனர் வெளியே ஏதோ நட்டி கிளிக்கிற வேலை இருக்கிற மாதிரி எக்வினு ரேண்டு நீங்க ரெண்டு பேரும் இடத்த கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனியா விட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க உடனே நம்ம பயலுக்கும் கிளம்பிட்டு அதே நேரத்துல மேல ரூம் முறை முறையாக அங்கே நம்ம அந்த சைனா குடுமிக்காரன் அவளுக்கு பாடி கார்டாக இருப்பான்னு பார்த்தா அவளோட பாடிக்கு காடாக இருக்கான் ரெண்டு பேரும் ஒட்டு துணி இல்லாமல் ஒரே பாத் டப்பில் உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க சே இன்னும் கொஞ்சம் வெண்ணி சூடாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் சொல்லவும் இவ அவள் கையில் உள்ள மோதரத்தை வச்சு தண்ணி மேலே ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்கிறாள் உடனே தண்ணி நல்லா சூடாக இரு அப்போ நம்ம சைனா குடுமி முறையெட்ட இங்கே உள்ள பழகுகளில் ஒருத்தன் தான் அந்த டிராகனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா அவள் அதுக்கு பதில் சொல்லாமல் முடிக்காள் வேலைப்பாடுகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்வின் பக்கத்தில் நம்ம ரேண்டு வந்து உட்கார்றான் அப்போ தான் எக்வின்னு அவன்கிட்ட ஒரு உண்மை சொல்றான் இந்த ஊர் கூட்டத்து தலைவியான நினைவு இவளை அவ கூட சேர்ந்து விஸ்டம் ஆகுறதுக்கு பயிற்சி எடுக்க கூப்பிட்டு இருக்கா அதை கேட்கவும் ரேண்டுக்கு தொண்டக்குழி ஏன்னா விஸ்டம் அப்படிங்கிறது கன்னியாஸ்திரி மாதிரி எந்த ஒரு பொண்ணு விஸ்டமா மாறினாலும் அவங்க கல்யாணம் பண்ண முடியாது குழந்தை வைக்க முடியாது குடும்ப வாழ்க்கைங்கிறதே மறந்துடணும் எக்வினை உயிருக்கு லவ் பண்ணிட்டு இருக்க ரேண்டு இப்ப அவ விஸ்டம் ஆகப்பதுன்னு சொல்றது கேட்கவும் கடுப்பாகி அங்கிருந்து கிளம்பிடுறான் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் உறங்கினதுக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ள கருப்பு குதிரையில கருப்பு அங்கி போட்டு வித்தியாசமாக ஒரு ஆள் வந்து நிக்கும் அடுத்த நாள் காலையில வேலை விடுஞ்சது அந்த ஊருக்கு ஒரு வியாபாரி ஒருத்தன் தள்ளுவண்டியை தூக்கிட்டு வர்ற மாதிரி குதிரை வண்டியில பொருட்களை ஏற்றிட்டு வந்துட்டு இருக்கான் அந்த கடைக்காரண்ட போயிட்டு நம்ம சூதாடி மேட்டு டேன்யாட் வந்து ஆட்டையை போட்ட பிரேஸ்லெட்டை கொடுத்து அதுக்கு குறைச்சல ஒரு பணம் வாங்கிக்கிறான் இவன் வெறும் சூதாடி மட்டும் கிடையாது இவன் ஒரு திருட்டு பயனும் நமக்கு இப்ப தெரியுது அப்ப முறையனும் சைனீஸ் குடிமையும் ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்குள்ள நடந்து வராங்க நேற்று நைட்டு ஒழுங்காவே தூக்கம் வரல ஒருவேளை அந்த தீயசக்தி சேர்ந்த எவனும் அந்த ஊருக்குள்ள பூந்துட்டானான்னு தெரியல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க முறையனு நேரா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு புனிதமான பூலுக்கு போறா அங்க நம்ம நினைவு அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கா முறையான பார்க்கவும் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க சீக்கிரம் எங்க ஊரை விட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா ஆனா முறையனோ நினைவுக்கு எத்தனை வயசு இருக்கும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில கேள்விகளை கேட்க ஒருவேளை அவ தேடி வந்த டிராகனு இந்த பொண்ணா கூட இருக்குமோ அப்படின்னு யோசிக்கலாம் அப்பதான் நினைவுக்கு ஐஸ் அடைய சேர்ந்த பெண்கள் மேல இருக்கிற கோவம் புரியுது நினைவுக்கு முன்னாடி இந்த ஊர்ல விஷ்டமா இருந்த ஒரு பொண்ணு ஒரு உதவி கேட்கறதுக்காக இந்த ஐஸ் சடாய் ரகசியம் இருக்கிற ஒயிட் டவர் அப்படிங்கிற ஒரு டவருக்கு போயிருக்காங்க ஆனா அவளோட கிழிஞ்ச துணிகளும் அவ பே ஸ்லாங்கையும் பார்த்து அவங்க இவளை கண்டுக்காம திரும்பி அனுப்பிட்டாங்க இதுக்கு முன்னாடி விஷ்டமா இருந்தவங்க அதை சாவர வரை மறக்கவே இல்லை அதே கோவம் தான் இப்ப நினைவுக்கும் நம்ம முறை மேல இருக்கு அன்னைக்கு சாயங்காலம் நினைவு எக்வின கூட்டு போய் ஒரு மலை மேல நின்னுட்டு இருக்கா விஷ்டமா இருக்கிற இவங்களுக்கு காத்தோட உரையாடுற சக்தி இருக்கு ஆனா அன்னைக்கு காத்துல வர்ற சத்தம் இவங்க இதுவரை கேட்காத ஒரு பயங்கரமான சத்தமா இருக்கு ஏதோ ஒரு தீய சக்தி நமக்கு ஆபத்தை விளைவிக்க காத்து இருக்குன்னு மட்டும் அவங்களுக்கு புரியுது அதே நேரத்துல காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்த நம்ம சைனீஸ் குடுமியும் அங்க ஏகப்பட்ட ஆடுகள் கொல்லப்பட்டு அதோட உடம்புகளை வச்சே ஒரு வித்தியாசமான சிம்பிள் வரைஞ்சிருக்கிறத கவனிக்கிறான் அன்னைக்கு இருட்ட ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் வீட்டை பார்க்க போயிடுறாங்க நம்ம ரேண்டு ஐயா கூட சேர்ந்து ஒரு மெழுகுவத்தி ஒன்னு பொருத்தி ஒரு வழிபாடுல ஈடுபடுறாங்க அந்த ஊர்ல எல்லாருமே பண்ற வழிபாடு தான் அது வருஷத்துல ஒரு வாட்டி இறந்தவங்களோட ஆன்மாவை திரும்ப இவங்கிட்டே கொண்டு வர்ற அந்த வீல் ஆஃப் டைம் காலத்தின் சக்கரத்தை வழிபடுவாங்க இவனோட அம்மாவோட ஆன்மா திரும்ப வர்றதுக்காக இவங்க மெழுகுவத்தி ஏத்தி வழிபடுற அதே நேரம் ஊர்ல உள்ள எல்லாருமே அவங்க அவங்க குடும்பத்துல இறந்தவங்களோட ஆன்மா காலத்தின் சக்கரம் திரும்ப இவங்கிட்டே கூட்டு வரணும்னு வழிபட்டு இருக்காங்க அந்த வழிபாடு முடிஞ்ச உடனே வழக்கம் போல ஊர்ல எல்லாரும் ஆரவாரமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்போ காட்டுக்குள்ள இருக்கிற முறைன்ட்ட நம்ம சைனீஸ் குடிமை வந்து தீய சக்தி ஏகப்பட்ட ட்ரோலாக்ஸோட இங்க வந்துட்டாங்க நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் அந்த பயவுல இந்த டிராகன் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கவும் இல்ல அணிவா சொல்றான் இங்க ஊர்ல எக்வினு எக்வினு எல்லாருமே ஆரவாரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்போ திடீர்னு கூட ஆடிட்டு இருந்தவன் செத்து விழுந்துடுறான் என்னன்னு பார்த்தா அங்க ஆட்டு மாட்டு தலைகளை வச்சுக்கிட்டு ட்ரோலாக்ஸ் சொல்லப்பட்ட சொல்லப்படுற பெரிய ஜந்துக்கள் அங்க பூந்து இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சது மக்கள் அலறி அடிச்சு நாலா தசையும் ஓடுறாங்க முந்தின ராத்திரி கருப்பு குதிரையில ஊருக்குள்ள பூந்தவன் மலை மேல நின்று மக்களெல்லாம் எல்லாம் குத்து குத்தா சாவல அதை பாத்துட்டு இருக்காங்க நம்ம பெரியனும் லைலாவும் பற்றக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிறாங்க எக்வினும் நினைவும் அங்க இருக்கிற ஒரு சின்ன இடத்துல போய் ஒளிஞ்சிருக்காங்க இதெல்லாம் ஊருக்குள்ள நடந்துட்டு இருக்க ஊருக்கு வெளியே இருக்கிற நம்ம ராண்டோட வீட்டுக்குள்ளயும் ஒரு ஜந்து உள்ள பூந்துருது உடனே அவங்க ஐயாவும் இவனும் சேர்ந்து ஈட்டிய வச்சு அதை நெஞ்சில குத்தியும் அம்ப வச்சு முதுகுல ஏதியும் பார்க்காங்க ஆனா எல்லாத்தையும் எல்லாத்தையும் உருவி போட்டுட்டு அது லேண்டோட அப்பாவை போட்டு வெட்ட போகுது உடனே அவரு கட்டலுக்கு கீழே இருந்து ஒரு வித்தியாசமான டப்பா எடுத்து அதுக்குள்ள இருந்து ஒரு பழமையான வாழை எடுத்து அந்த ட்ரோலா கூட சண்டை போடுறாரு ஆனாலும் இந்த ட்ரோலாக்கு அதோட பலத்தை வச்சு ராண்டோட அப்பா தோல் பட்டையிலே ஒரு வெட்டு வெட்டிடுது ஆனா சரியான நேரத்துல ராண்டு அதோட பெடையில ஒரு ஈட்டியை இறக்கி அதை கொன்றுதான் கீழே சுருண்டு விழுந்து ஐயா தான் என்னோட கதை சோழி முடிஞ்சது நீ தப்பிச்சு போயிருமாவனே அப்படிங்காரு ஆனா அவன் போக மாட்டேங்க உங்களை நினைவுட்ட கூட்டு போய் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு குதிரையில தூக்கிட்டு கிளம்புறான் நினைவு கூப்பிட்டு போனால் சரி பண்ணலாம் தான் ஆனால் அங்கே நினைவுக்கே பாதுகாப்பு இல்லையே அங்கே ஒரு பண்ணி மூஞ்சி வாயான் ட்ராலாக்கு நினைவையும் எக்வினையும் போட்டு வெட்டி குளலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான் அவங்களும் முடிஞ்ச அளவு சண்டை போட்டு இருக்காங்க ஆனால் கடைசியாக அதை அவங்கள போட்டு தெரியல பார்க்குது அப்போ வெள்ள கலரில் மேஜிக் பவர் ஒன்று வந்து அந்த ட்ரோலாக்க துண்டா பிச்சிருது யாருன்னு பார்த்தா ஐஸ் சடையா சேர்ந்த நம்ம முறையினு ஊருக்கு மத்தியில் நின்றுக்கிட்டு வெள்ள கலரில் மேஜிக்கை பயன்படுத்தி இருக்கிற எல்லா ட்ரோலாக் மேலையும் நெருப்பு பந்த வீசி கொண்டுட்டு இருக்காங்க இவங்க நடுவில் நின்று மேஜிக் பண்ணிட்டு இருக்க அவங்கள கொல்ல வர்ற ட்ரோலாக் எல்லாத்தையுமே நம்ம சைனீஸ் குடும்ப செதுல் செதுல வெட்டி வீசிட்டு இருக்கான் இவங்க வித்தியாசமா ஏதோ ஒரு மேஜிக் பண்றாங்க வான வரைக்கும் ஒரு ஒளி போய் வானத்துல இருந்து மின்னல் வந்து அவங்கள சுத்தி இருந்த எல்லா ட்ரோலாக்கையும் பொசிக்கில்ல வெளிய இவங்க வெயிட் காட்டிட்டு இருக்க பட்டறைக்குள்ள ஒரு ட்ரோலாக்கு புகுந்துல அதை நம்ம பெருனும் லைலாவும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல நம்ம பெருன்னு வெறி பிடிச்ச மாதிரி அங்க ஒரு ட்ரோலாக்கை போட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டினவன் அதே வெளியில சைடுல நின்னுட்டு இருந்த லைலா வயத்தில் தெரியாம ஒரு கோடை போட்டுருந்தான் அவ குடல் செஞ்சு அங்கேயே செத்துடுறான் வெளிய எக்வினும் ஞானியும் சேர்ந்து காயப்பட்ட ஒருத்தனை தூக்கிட்டு போயிட்டு அங்கே ஒரு ட்ரோலாக்கு ஓடி வந்து நம்ம அணிவு சடையை புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போயிரு அவ்வளவுதான் அவர்களையும் ஜோலி முடின்ஸ் நம்ம முறையினு முடிஞ்சளவு நடுல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்ப அவங்க நெஞ்சிலே ஒரு கத்தி வந்து பார்த்தா இருந்து ஒரு ட்ரோலாக்கு கூட்டம் நம்ம அட்டாக் பண்றதுக்கு ரெடியா வந்துட்டு இருக்காங்க சக்தியே அப்படின்னு மறுபடி எந்திரிச்சு மேஜிக்க பண்றாங்க அவங்கள சுத்தி எல்லா இடத்துல இருந்தும் அந்த வெள்ள ஒளி அவங்க மேல வந்து விழுது அவங்கள சுத்தி இருந்த வீடு கட்டடன்னு எல்லா இடத்தோட கல்லும் பறந்து போய் அந்த ட்ரோலாக்குகளை அடிச்சு நாசம் பண்ணுது அந்த பயங்கரமான சண்டைக்கு அப்புறம் அங்க இல்ல எல்லா ட்ரோலாக்கும் செத்துடுறாங்க அடுத்த நாள் விடிய ஊருக்கு வெளியே இந்த ரேண்டு காயப்பட்ட அவங்க ஐயாவை குதிரையில் தூக்கி போட்டு ஊருக்குள்ளே வாரான் அங்கே ஊரே அலங்கோலமாக கிடக்கு நேராக எக்வினை பார்த்ததும் எங்கள் அப்பாவுக்கு அடிபட்டுருக்கு ஞனிவு எங்க அப்படின்னு கேட்கான் ஆனால் ஞனிவே பரலோகம் போயிட்டாங்கிற விஷயத்தை இவ அவனுக்கு சொல்கிறான் சோகமான அவன் சரி எங்கள் ஐயாவை காப்பாத்துலேயே கேதா வழி இருக்கா அப்படின்னு கேட்கவும் எக்வின் போய் அந்த மொரேன் லேடியை கூட்டு வரா அவங்க வந்து ரேண்டு அப்பாவோட தோல்பட்டையில் இருக்கிற காயத்தை பார்த்து இது சாதாரண விஷம் இல்லை ட்ரோலாக்கோட விஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேஜிக் பண்ணி அதை சரி பண்ணிடுறாங்க கடுப்பான ரேண்டு அந்த முறையினை பார்த்து நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து அடுத்த நாளே இப்படி ஒரு அலங்கோலமான விஷயம் நடந்துட்டு நீங்கள் வராமல் இருந்தால் எங்கள் ஊர் எப்பவும் போல் சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படிங்க அதை கேட்டால் கடுப்பான முறையனோ அந்த ஜந்துக்கள் வந்தது எனக்காக இல்லை ஒன்றை தேடி உங்கள் நாலு பேர்த்த தெரியாமல அது வந்திருக்கு நீங்கள் நாலு பேரில் யாரோ ஒருத்தர் தான் டிராகனே மறுபிறவி எடுத்து பிறந்த அந்த குழந்த அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஊருக்கு வெளியே பயங்கரமாக ஏதோ சத்தம் கேட்குது என்னன்னு திரும்பி பார்த்தா ஒரு நானூறு ஐநூறு ட்ராலாவுக்கு படம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க இவங்களை எல்லாம் நம்மளால் தாக்க பிடிக்க முடியாது குதிரையை எடுத்துட்டு கிளம்புங்க அப்படிங்கவும் ரேண்டு எங்கள் ஊரை விட்டுட்டு இப்படி போக முடியாது அப்படிங்க அதை கேட்ட முறையு அட மெண்டல் பயில அந்த பயவலையில தேடி வர்றதே உங்களை தான் நீங்க இந்த ஊர்ல இருந்தாதான் அது இங்க வந்து அட்டாக் பண்ணும் நீ வேற இடத்துக்கு போனா உங்களை ஃபாலோ பண்ணி தான் வரும் நம்ம நேரா எங்களோட ரகசிய கூட்டத்துக்குள்ள அந்த ஒயிட் டவருக்கு போவோம் இந்த ஊர் மக்களையும் நம்மளையும் காப்பாத்திக்கிறதுக்கு அந்த ஒரே வழிதான் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் குதிரை இலையாது ரெடி ஆயிடுறாங்க நம்ம முறையின ஃபாலோ பண்ணி காட்டு வழியா போறாங்க அவங்கள பின்தொடர்ந்து அந்த கணக்கான ட்ரோலாக்ஸ் வந்துகிட்டு இருக்குகள் அதோட மொதல் எபிசோடு முடியுது இந்த எபிசோடோட மொதல் சீன்லயே கலர் அங்கி போட்டு காட்டுக்கு நடுவுல டென்ட் டென்ட்லாம் வச்சு ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துல ஒரு கருப்பை இருக்கான் அவனுக்கு ஒரு சின்ன பையன் தட்டில கொண்டு வந்து ஏதோ சாப்பாடு போறான் திறந்து பார்த்தா பொறிச்சு எடுத்த குருவி அதை வாயில போட்டு மென்னு நடந்து வரான் அவனுக்கு எயித்தாப்புல கம்பளை ஒரு பொண்ணை கட்டி வச்சிருக்காங்க அவளுக்கு ஒரு கைய வேற காணும் பார்த்தா பக்கத்துல இருக்கிற டேபிள்ல இருந்து அந்த கையை எடுத்து அதுல உள்ள மோதலத்தை எடுத்து இவனோட சட்டையில ஆல்ரெடி இருக்கிற அஞ்சாறு மோதலத்தோட சேர்ந்து குறுத்து போட்டுக்கிறான் இந்த பெண்ணும் ஐச சடாய் குரூப்பை சேர்ந்தவன் வெளில அங்கேயே போட்டு சுற்றுற இந்த பயவலுக்கு ஐ சடாய் குரூப்பை பார்த்தாலே பிடிக்காது அதில் உள்ள பெண்களை தேடி தேடி கொண்டுட்டுருக்காங்க இந்த குரூப்போட இன்ட்ரோ முடிஞ்ச உடனே நம்ம ஆளுகளை காமிக்காங்க இன்னும் காட்டில் குதிரையெல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க பின்னாடி அந்த ட்ரோலா கூட்டம் துரத்துக்கிட்டே இருக்கு ஓடி ஓடி நைட் ஆயிட்டு நேராக ஒரு பாலத்துக்கிட்ட வந்திருக்காங்க நம்ம ஆளுங்க அங்கே ஒரு சின்னதாக ஒரு குடிசை இருக்குது அந்த குடிசையில தங்கி இருக்கிற தாத்தா தான் அங்க உள்ள போட்டுக்கு சொந்தக்காரர் இவங்க ஒயிட் டவருக்கு போய் சேரணும்னா இவங்க முன்னாடி இருக்கிற இந்த ஆழமான ஆத்த போட்டுல கடந்து போனாதான் முடியும் அதே மாதிரி ட்ரோலாக்குகளுக்கும் ஆழமான தண்ணியை பார்த்தாலே பயம் நீச்சல் தெரியாத பயிர் உள்ள சிக்கி சேதாரமாயிரும் அதனால அந்த கிழவன்ட்ட அவன் போட்ல ஆத்த கடந்து கொண்டு போய் விட சொல்றாங்க ஆனா அவனும் ஒரு பத்து நிமிஷம் பொருங்க என் பையன் வருவான் அதுக்கப்புறம் கிளம்புவோம் அப்படிங்க ஆனா அவசர குடுக்க இருக்கிற இவங்க கிழவன் கண்ணுல காசை காட்டவும் ஓகேன்னு படகு எடுத்துட்டு அந்த பக்கம் போயாச்சு அந்த பக்கம் போய் சேர்றதுக்குள்ள இந்த பக்கம் ட்ரோலாக்ஸ் வந்து கூட்டமா நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்து கிளவன் அரண்டு போயிட்டான் யார்ல இவங்க அப்படின்னு கேட்க வந்தா நம்ம முறையு சொல்றா இவங்க தீய சக்திகளோட அடிமைகள் சிக்குனா சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுருவாங்க அப்படிங்க ஆனாலும் என் பையன் இப்ப கரெக்டா வர நேரம் அவனை இந்த அறக்கல்கள் கூட்டத்துல மாட்ட விடாம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படகுல ஏறி போக பார்க்கான் ஆனா இவன் படகுல ஏறி அந்த பக்கம் போயிட்டேனா ட்ரோலாக்ஸ் கூட்டம் ஆத்த கடந்து வர்றதுக்கு ஒரு பாதை அமைச்ச மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு நம்ம முறையின் மாயாஜாலம் பண்ணி அந்த படகை ஆத்துக்குள்ள மூழ்கடிக்க பார்க்கறான் ஆனா கிழவன் சொல் பேச்சு கேட்காம தண்ணிக்குள்ள குதிக்க நம்ம நம்ம முறையின் செஞ்ச மேஜிக்னால ஒரு மாயாஜால சுழல் உருவாகி படகோட சந்தி கிழவனும் பிளஷ் ஆயிட்டான் அந்த ட்ரோலாக்ஸ்லாம் எல்லாம் அங்க நின்று இதை பார்த்துட்டு இருக்க அவங்களுக்கு நடுவுல இந்த மர்ம கருப்பு குதிரையில கருப்பு அங்கி போட்ட கண்ணு இல்லாத ஒரு பிண்டா வந்து நிக்கிது நம்ம ஆளுகளை பார்த்து வாயை தொடர்ந்து வீல்னு கத்தவும் அங்க உள்ள ட்ரோலாக்ஸ் எல்லாருமே வெறி கொண்டு கத்த ஆரம்பிச்சுட்டு அதை பார்த்தா நம்ம ஆளுங்க அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க நேரா விடிய விடிய ஓடி போய் காட்டுக்கு நடுவுல ஒரு குகை மாதிரி இருக்கு அங்க போய் இன்னைக்கு நைட்டு இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம்னு தங்கிடுறாங்க நம்ம முறையினு அவ உடம்புல இருக்கிற மிச்சமீதி பவரையும் அங்க உள்ள குதிரை பிள்ளைகளுக்கு ஏத்திட்டு இருக்கா ஆனா இந்த நாலு பயவுலோ இங்க உட்காந்துக்கிட்டு அந்த போட்டுக்காரன கருணையே இல்லாம குன்னுட்டாலே இவன் இவ சொல்றது நம்ம கேட்கலன்னா நம்மளையும் போட்டு தெளிவாலோ அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப அங்க வந்த முறையே இல்ல எல்லாமே மூடிட்டு படுத்து தூங்குங்க காலையில கருப்பு சமையல் கும்பிட்டு இங்க இருந்து கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாருமே பிளாட் ஆயிடுறாங்க நம்ம ரேண்ட் மட்டும் தூக்கம் வராம சும்மா கண்ணை மூடி படுத்திருக்கான் அப்ப அங்க வர முறையே எக்வின் முகத்துக்கு மேல அப்படியே கைய அளப்புறா உடனே அவளுக்கு முழிப்பு திட்டிருது அவளை தனியா கூட்டு போற முறையே நீ விஷ்டமாவ போதான்னு நினைச்சிட்டு இருக்க ஆனா நீ நினைச்சா ஐஷடை கூட்டத்துல ஒரு சகோதரி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில ஒரு சின்ன டாலரை வைக்கிறா இதே பார்த்து நீ ஒரு ஆத்துல மிதந்துட்டு இருக்க மாதிரி கற்பனை பண்ணிப்பாது அப்படின்னு அவ ஒரு ஹிப்னாட்டிசம் பண்ற மாதிரி சொல்லிட்டே இருக்க நம்ம எக்வின்கோ அவ கைய சுத்தி ஏதோ மேஜிக்கல் பவர் வர்ற மாதிரியே ஃபீல் ஆகுது இவ்வளவு நாளா காத்த சொல்றத நீ கேட்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்க இல்ல நீ தான் காத்து கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலரை எக்வின் கையில கொடுத்து விட்டுருதா அங்க இருந்து கிளம்பினவ நேரா படுத்து தூங்கிட்டு இருக்க நம்ம ரேண்டு பக்கத்துல வந்து படுக்கிறா சட்டுன்னு முடிச்சு அவனோ நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச அடிச்ச மாதிரி பேசி அவளை அனுப்பி விட்டுருந்தான் அந்த குகையோட இன்னொரு பக்கம் பெரிய உட்காந்து அவன் கால்ல ட்ரோலாக்ஸ் கூட சண்டை போட்டப்ப ஏற்பட்ட காயத்தை பார்த்துட்டு இருக்கான் நம்ம எக்வின் நாங்கள் வரவும் காயத்தை மறைச்சிக்கிட்டு இவன் போட்டிருந்த சட்டையை கலத்தி பிள்ளைக்கு குளிர்மேனு சொல்லிட்டு எக்வினுக்கு போட்டு விட்றான் அவள் போன கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டு இருந்த ரேண்டுக்கு முழிப்பு திட்டுது என்னடா தொண்டை லைட்டை கவுதை அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள வரல விட்டு இழுத்துனா எடுத்துனா இருந்து பெருசாக ஒரு வவ்வால் வந்து உழுது அப்போ ஏத்தாப்பில் ஏதாவது சத்தம் கேட்கன்னு பார்த்தா கருப்பா உருவம் செவப்பா நெருப்பு மாதிரி கண்களை வச்சுட்டு நிற்குது சடார்னு முழிச்சிடறான் பார்த்தா கனவு ஆனா நிஜமாவே அவன் முன்னாடி ஒரு வவ்வாலு செத்து கிடக்கு பயம் மிரண்டுறான் அங்க போய் பார்த்தா அந்த கோக முன்னாடி ஏகப்பட்ட வவ்வாலு செத்து கிடக்கு இவன மாதிரியே இவன் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து வவ்வாள்களை பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தா எல்லாருக்குமே கனவுல வவ்வாள்கள் வந்திருக்கு அதுவும் காத்துல பறந்துட்டு இருக்கும் போது தானா தலை திருக்கி சாவர மாதிரி கனவு இருக்காங்க உடனே முறைன்னு அலர்ட் ஆகி வேற எதுவும் கனவுல வந்துச்சா உண்மையை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க வந்தான் நம்ம மேட் சொல்றான் கருப்பா ஒரு உருவம் கொண்ட ஒருத்தன் கனவுல வந்தான் அதை கேட்டதும் ஆடி போன முறைன்னு இதுக்கப்புறம் ஏதாவது கனவுனா வண்டிங்கன்னா உடனே நேரம் சொல்லுங்கங்க சரி இப்போ நம்ம பேசுறதுக்கு நேரம் கிடையாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிரை ஏறுறா ஆனா ரேண்டோ எங்க போய் எங்களை கூட்டு போய்கிட்டே இருக்க இதுக்கு மேல நீ சொல்ற இடத்துக்கு வர முடியாது அப்படிங்க வந்தாவா வதட்டி செத்து ஒளி அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு குதிரை எடுத்துட்டு கிளம்பிடுற அவ கிளம்பட உடனே நம்ம எக்வினும் பின்னாடியே குதிரையில கிளம்ப போறா அதை பார்த்த ரேண்டு அடி பாவி மவளை ஒரே ஒரு நைட்டு தனியா கூட்டு போய் பேசினா உடனே அவ சைடு போயிட்டே அப்படின்னு இவ்வளவு இழிவா பேசுறான் ஆனா அவளோ முறைன்னு அவங்க வீக் ஆனாலும் பரவாயில்லன்னு அவங்களோட எனர்ஜி எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல இருக்கும்போது ட்ரோலாக்ஸ் வந்து அட்டாக் பண்ண பண்ணும்போது தனியால நின்று காப்பாத்தினது அவங்க தான் அவங்களே நீ தப்பா பேசுகிறால சுயநலவாதி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் குதிரை எடுத்துட்டு கிளம்பிடுறா அப்ப அங்க நின்றுட்டு இருந்த மேட்டு முறைன்னு ரொம்ப யோக்கியம்லாம் நான் சொல்ல மாட்டேன் அநேகமா அவளோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தரனாலும் போட்டுதலனாலும் தள்ளிடுவா ஆனா இப்போதைக்கு அவ மேஜிக் பண்ணி ஃபயர் பால் எல்லாம் விடுறா ரோலாக்ஸ் சேர்ந்து தப்பிக்கிறதுக்கு இப்போதைக்கு அவ கூட இருக்கிறதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மனசா முடிவு பண்ணி குதிரை எடுத்துட்டு பின்னாடியே போறாங்க அப்படி காட்டு பாத வழியா போயிட்டு இருக்கும் முன்னாடி போன சைனீஸ் குடுமி திடீர்னு ஓடி வரான் வெள்ள அங்கீகள் கூட்டம் வருது அப்படின்னு சொல்லவுமே அரண்டு போய் நம்மளோட முறை உடனே அவ கையில போட்டிருந்த மோதல் எடுத்து சைனீஸ் குடிமீட்ட கொடுத்துடுறா பின்னாடி இருக்கிற நம்ம பயிலகிட்ட இல்ல எவனும் ஐ சடாய பத்தி பேசாதீங்க தேவையில்லாம வாய் விடாதீங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டா உண்மையை மட்டும் சொல்லுங்க இப்போதைக்கு ஜமீன்தார் குடும்பத்து பொண்ணுனா நீங்க என்னோட அரவணை பழத்துக்கிட ஆளுங்க இதே கதையை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மோதலத்தெல்லாம் மறைச்சு அவங்க முன்னாடி போறாங்க அங்க அந்த வெள்ள அங்கீகளில் கூட்டம் இருக்கு அதுல ஒரு சில வேலையை தோல்பட்டையில தங்க கலர் பிளேட் வச்சிருக்காங்க ஒரு சில வேலை வெள்ளி கலர் பிளேட் வச்சிருக்காங்க தங்க கலர் பிளேட் வச்சிருந்த தலைவன் நம்ம ஆளுகளை குதிரையில இருந்து இறங்கி வர சொல்லி முறையிட்ட விசாரிக்கிறான் என்னமா பா இது காட்டுக்குள்ள இப்படி தனியா நாடு இருக்கிற நிலமல இப்படி எல்லாம் தனியா சுத்தலாமா அப்படின்னு கேட்கான் ஆனா அவளோ ஒயிட் பிரிட்ஜ்ல எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு தான் போறோம் அப்படின்னு சொன்னா அவனும் சரி பாத்து போயிட்டு வாங்கன்னு விட்டுருதான் ஆனா வெள்ளிக்கால தகடு வச்சிருக்கானே அந்த கருப்பேன் அவன் இவங்கிட்ட சில கேள்வி கேட்கணுங்க இந்த வெள்ள அங்கிகள் கூட்டத்துல வெள்ளி தகடு பொருத்தி இருக்கிறவங்க பேரே கொஸ்டினஸ் கேள்வி கேட்கிறவங்க இவங்க கேள்வி கேட்டு போய் சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ அந்த கருப்பை வந்து என்ன முறையினோட உடம்புல அங்கங்க தொட்டு செக் பண்றான் அப்போ அவளோட தோல் பட்டையில ஒரு காயம் இருக்கிறத பார்க்கான் உடனே நம்ம முறைனு நான் சொன்னா நம்ப மாட்டீங்க அடி உயரத்துல ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒண்ணு நாங்க இந்த காட்டு வழியா வரும்போது எங்களை அட்டாக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவோமே அந்த காயத்தை பாத்துட்டு இது ட்ரோலாக்ஸோட வேலை தான் ட்ரோலாக்ஸ் நம்ம ஏரியால இவ்வளவு தூரம் வராங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நம்ம முறையின் கூட்டத்தை போக விட்டுட்டு அங்கிகள் கூட்டத்துல தங்க ப்ளேட் வச்சிருக்கவங்க எல்லாம் சோல்ஜர்ஸ் சண்டை போடுறவங்க அவங்க அந்த ட்ரோலாக்ஸ் இருக்கிற இடம் நோக்கி போறாங்க அந்த கொஸ்டினஸ்ங்கிற கூட்டம் மட்டும் தனியா கிழக்கு நோக்கி போறாங்க போறதுக்கு முன்னாடி ஒயிட் பிரிட்ஜ் போனீங்கன்னா அங்க ஐஸ் அடைய சேர்ந்த ஏதாவது ஒரு பொண்ணை கண்டுபிடி அவங்களால மட்டும் தான் அவனோட காயத்தை ஆத்த முடியும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அது உண்மைதான் ஐசடாய சேர்ந்தவங்க மத்தவங்களோட காயத்தை வேணா ஆத்தலாம் ஆனா அவங்களுக்கே ஒரு காயம் ஏற்பட்டா இன்னொரு ஐசடாய் சகோதரியால மட்டும் தான் அதை சரி பண்ண முடியும் திரும்ப இவங்க மலை காடுகள் வழியா பயணிச்சு போயிட்டு இருக்கப்போ சில நூறு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ட்ரோலாக் போரை பத்தி பேசிக்கிட்டே போறாங்க எப்படி ஐசடாய சேர்ந்த ஒரு ராணி தன்னன் தனியா நின்று இந்த ட்ரோலாக் படையை பத்து நாள் எதிர்த்து சண்டை போட்டாங்க கடைசி தங்களோட நட்பு நாடு வாழ சொல்லி ஏமாத்தி துரோகத்துல எப்படி வீழ்ந்தாங்க ஆங்கில கதையை பேசிக்கிட்டே வராங்க பேசிக்கிட்டே இன்னொரு குகையை போய் சென்றடைகிறாங்க அப்போ ட்ரோல் அப் சத்தத்தை கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சைனீஸ் குடிமை சொல்லவும் நம்ம முறையு ஒருவேளை நம்ம அந்த நிழல் நகரமான ஷேடர் லகத்துக்கு ரொம்ப பக்கத்துல போறமோ என்னமோ என்ன ஆனாலும் அந்த நகரத்துக்குள்ள மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு அலர்ட் ஆகுதா எல்லாரும் அன்னைக்கு நைட்டு குளிர் காஞ்சி தூங்குறதுக்காக விரவு பறக்க போயிருக்காங்க அப்ப நம்ம தடியா பெரியன்னு தனியா போய் அங்க வாட்டர் பாட்டில் தண்ணி நிரப்பிட்டு வந்து மறுபடியும் காலில் உள்ள பொண்ணு ரொம்ப வலிக்கேன்னு பார்த்துட்டு இருக்கான் அப்ப அவனை சுத்தி ஒரு அஞ்சு பத்து ஓனாய்கள் ரவுண்ட் போது பய இருக்க ஒரு ஓனாய் மட்டும் முன்னாடி வந்து அவன் கால இருந்த காயத்தை நக்கி விடுது அது நக்கன உடனே அது ஒரு திசையை பார்த்து ஓட கூடவே மிச்சம் எல்லா ஓனாயும் ஓடுதுகள் இந்த நிகழ்வை பத்தி வாயை திறக்காம அன்னைக்கு நைட்டு விரவெல்லாம் போட்டு எரித்து குளிர் காஞ்சிக்கிட்டு எல்லாரும் சுத்தி உட்காந்துருக்காங்க நம்ம முறைனு நெஞ்சில குத்துன கத்தி காயத்தால் உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்கா எல்லாரும் படுத்த தூங்குவோம் நாளைக்கு காலையில சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படுத்துடுறாங்க அப்போ திடீர்னு நம்ம எக்வீனுக்கு மட்டும் முழிப்பு தெரியுது என்னென்னு திரும்பி பார்த்தா கண்ணு இல்லாத அந்த பிண்டம் மழை மேல நின்று இவங்கள பார்த்து கத்துது உடனே எல்லாரும் முழிச்சிடுறாங்க பார்த்தா ஆச்சு இவங்க இருக்கிற இடத்த சுத்தி வந்துட்டுகள் அரக்க பறக்க குதிரை எடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்காங்க பின்னாடியே ட்ரோலாக்ஸ் வளட்டுறாங்க ஓடிட்டு இருக்கும் போதே திடீர்னு அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுது ஒரு கட்டத்தை தாண்டி போக என்னன்னு திரும்பி பார்த்தா எல்லாம் ஒரு நூலடி நின்னுறாங்க பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி நீளமா பெருசா ஒரு செவுல் தெரியுது நம்ம பயல எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம சைனீஸ் குடும்பம் அந்த செவுத்துக்கு பின்னாடி இருக்கிற நகரத்துக்குள்ள போறோம் கவலைப்படாதீங்க ட்ரோலாக்ஸ் இந்த நகரத்துக்குள்ள நம்மளை ஃபாலோ பண்ணி வராது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அங்க ஒரு பெரிய ஆடிட்டோரியம் ஹாலில் நம்ம முறையினா படுக்க வைக்கிறாங்க அந்த நகரத்துல ஒரு பறவை ஒரு பூச்சி ஒரு ஈக்காக்க கூட காணும் உள்ள தான் சைனீஸ் பைய நம்ம பயல சொல்றான் இதுதான் ஷேல்டார் லகாத் நிழல் நகரம் சொல்லப்படுற அந்த ஊர் ஒரு காலத்துல ஜே ஜேன்னு வாழ்ந்துட்டு இருந்த ஊரு அந்த ட்ரோலாக் போர் வந்த சமயத்துல நம்ம மட்டும் புழைச்சிக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு ஊரை சுத்தி பெரிய செவ்வது கட்டி எல்லாரும் உள்ளே உட்காந்துக்கிட்டு வெளியில உதவி கேட்கற எவனையுமே உள்ளே விடாம இருந்திருக்காங்க ஐ சடாய சேர்ந்த ராணிக்கு உதவி செய்யறோம் சொல்லிட்டு ஏமாத்தின அந்த நட்பு நாடும் இதுதான் போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல பிழைச்ச சில இந்த ஊருக்குள்ள வந்து பார்த்திருக்காங்க ஆனா இந்த ஊருக்குள்ள யாருமே இல்லை இந்த மக்களோட சுயநலத்தால தீயசக்தி இங்க இருந்து முளைச்சி இந்த மக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டுன்னு ஒரு நம்பிக்கை அப்படியாப்பட்ட இந்த தீயசக்தி கொண்ட நகரத்தை பார்த்து பயந்ததா ட்ரோலாக்ஸே உள்ள வர மாட்டேக்குதுகள் அதனால இங்க கிடக்கிற பொருள்கள் எதையும் தொடாதீங்க கையில கொண்டு வந்த சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்கன்னு எல்லாரையும் எச்சரிச்சு விடுறான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வர்ற மாதிரி நல்ல அழகான செழுமையான நகரமா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ரேண்டும் எக்வினும் மேலே இருந்து பாத்துட்டு இருக்காங்க அன்னைக்கு நைட் எல்லாரும் பார்த்து தூங்கிடுறாங்க அப்போ நம்ம மேட்டுக்கு மட்டும் திடீர்னு மொழி பெற்றுட்டு ஏதோ வித்தியாசமான குரல்லாம் எல்லாம் கேக்குது அந்த குரலை இவன் ஃபாலோ பண்ணி போறான் அந்த குரல் கேட்ட திசையில போய் பார்த்தா அங்க சின்னதா ஒரு மரப்பெட்டி பெட்டி ஒண்ணு இவன் கண்ணில் படுது கொஞ்ச நேரத்துக்கு தான் ஒரு ஜீவராசி மெனக்கெட்டு இங்க கிடைக்கிற பொருளை எதையுமே தொடாதீங்கன்னு சொல்லியிருந்தான் நான் மண்டைய மேட்டு மரப்பெட்டியை பார்த்த உடனே அதை ஓபன் பண்றான் உள்ள ஒரு தங்க கலர்ல கத்தி ஒண்ணு இருக்கு அதை இவன் கையில எடுத்த உடனேயே வெளியே நின்ன குதிரையோட காலு கீழே கருப்பா மை மாதிரி ஏதோ ஒண்ணு பரவுது அந்த இருள் குதிரையோட காலில் பட்டதுமே குதிரை சாம்பலா மாதிரி சரிஞ்சிருது உடனே மற்ற குதிரையெல்லாம் கதை அடிச்சு ஓட அந்த சத்தம் கேட்டு நம்ம முறையை முடிச்சிடறாங்க தூக்கம் வந்த சைனீஸ் குடும்பியை பத்தி இல்ல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்க அவன் திருட்டு மூடி முடிக்கான் அவன் மொழியிலயே நம்ம எங்க இருக்கோம் தெரிஞ்சுக்கிட்ட முதல்ல எல்லாரையும் கொன்னுட்டியலை அப்படிங்கா நிலத்துல அந்த கருப்பு மைய எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிக்குது அந்த நிழல் இவங்க மேல லைட்டா பட்டாலும் ஜோலி முடிஞ்சிடும் அந்த நிழலோட ஒரு பக்கத்துல ரேண்டும் மேட்டும் இன்னொரு பக்கத்துல எஃவீனும் பெரியனும் இருக்காங்க ரெண்டு ரெண்டு பேரும் உயிர் பிழைக்க எதிர்த்து செய்யல ஓடுறாங்க அவங்க போற இடம் எல்லாம் அந்த நிழல் துரத்திக்கிட்டே போகுது நம்ம எக்வினும் பெரியனும் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக கண்ணில் பட்ட மாடிப்படியில ஏறி ஒரு பில்டிங்கோட உச்சிக்கு போயிடுறாங்க ரேண்டும் மேட்டுமோ அங்க இருக்கிற செவுத்தை உடச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வழியா அந்த ஊரை விட்டு கரெக்டா வெளியே வந்துடுறாங்க அந்த நிழல் இவங்கள தொட முடியாம திரும்ப ஊருக்குள்ளே போயிடுது இங்க நம்ம எக்வீனும் பெருநையும் சுத்தி இந்த நிழல் ரவுண்ட போட்டுருது இவங்க வெளியே குதிக்க நேரா கீழே இருந்த ஏரிக்குள்ள போய் விழுந்துடுறாங்க எந்த வழியா உள்ள போனாங்களோ அதே வழியா நம்ம சைனீஸ் குடும்பி முதையின தூக்கிட்டு குதிரையில ஓடி வந்துடுறான் இப்ப மொத்தமா டீம் மூணா பிரிஞ்சு எங்க எங்கேயோ போயிட்டாங்க உடம்பு சரியில்லாத முதையினே திரும்ப மயங்க கீழே விழ நம்ம சைனீஸே அவளை கைத்தாங்களா படுக்க வைக்கலாம் அப்ப இவன் ஜங்களை யாரோ கத்தி வைக்காங்க இல்ல யாரு அப்படின்னு திரும்பி பார்த்தனா போன எபிசோட்ல ட்ராலா தலையை பிடிச்சி தர தரனு இழுத்துட்டு போனேன் நை நிற்கிறா ஒழுங்கா என்ன அவங்ககிட்ட கூட்டு போகலன்னா உன் சங்கம் அறுத்துன அப்படின்னு சொல்கிறா அதோட ரெண்டாவது பீஸோட முடியுது